போன எபிசோட்ல சின்ன பழுவேட்டரையருடைய ஆட்களின் கண்காணிப்பில் ஊரை சுற்றி பார்க்க கிளம்பிய வந்தியத்தேவன் அவர்களிடமிருந்து தப்பித்து பழுவூர் இளையராணி நந்தினியை சந்தித்ததையும் பின் அவளிடம் கோட்டையிலிருந்து தப்பிக்கும் ஒரு உபாயத்தை கேட்டுக்கொண்டிருந்ததையும் பார்த்தோம். அந்த நேரத்தில் அங்கு வரும் மந்திரவாதி யார் என்பதையும் எதற்காக வருகிறான் என்பதையும் இப்போது பார்க்கலாம். மந்திரவாதி வரும் சத்தம் கேட்டதும் வந்தியத்தேவனை இருட்டில் சென்று மறைந்து நிற்கச் சொன்ன நந்தினி கதவருகில் சென்று 3 தடவை தன் கையை தட்டினாள். அப்போது ஒரு மரத்தின் பின்னால் இருந்து மந்திரவாதி வெளியே வந்தான். அவன் உள்ளே வந்ததும் நந்தினி தன் இடத்தில் போய் அமர்ந்து கொண்டாள். லதா மண்டபத்தின் குத்துவிளக்கின் வெளிச்சத்தில் அவன் முகம் தெரிந்தது. அவன் வேறு யாரும் இல்லை, திருப்புறம்பயம் பள்ளிப்படையில் ஆழ்வார்க்கடியானை கண்ட இடத்தில் உடனே கொன்றுவிடுங்கள் என்று சொன்ன ரவிதாசன்தான். வரும்போதே அவன் மிகவும் கோபத்துடன் காணப்பட்டான். நந்தினியின் எதிரில் இருந்த பலகையில் அமர்ந்தவன் கிராம் பகவதி சக்தி சண்டிகேஸ்வரி என்று சில மந்திரங்களை சொல்ல ஆரம்பித்தான். போதும், நிறுத்து, பணிப்பெண் தூங்கிவிட்டால் போல் தெரிகிறது, சொல்ல வேண்டியதை சீக்கிரம் சொல், அவர் கோட்டைக்குள் வந்துவிட்டார் என்றாள் நந்தினி. அடி பாதகி, நன்றி கெட்டவளே, நீ நினைவில் வைத்திருக்க வேண்டிய சில சம்பவங்களை நீ மறந்து விட்டாயா என்று ரவிதாசன் கேட்டான். பழைய கதை இப்போது எதற்கு என்று கேட்டாள் நந்தினி. இப்போது எதற்கா என்று கேட்கிறாய்? 3 வருடத்துக்கு முன்னால் காட்டில் காய்ந்து கிடந்த கட்டைகளையும் குச்சிகளையும் கொண்டு வந்து ஒரு சிதையை எரித்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் சிலர் உன்னை இழுத்து வந்து சிதையில் தள்ளி கொல்ல பார்த்தார்கள். அப்போது உன் காலையும் கையையும் கட்டி உன் வாயில் ஒரு துணியையும் வைத்து அடைத்திருந்தார்கள். அவர்கள் அனைவரும் தனித்தனியே சபதம் எடுத்துவிட்டு உன்னை நெருப்பில் தள்ள நெருங்கினார்கள். அப்போது ஏதோ சொல்வது போல் நீ சைகை செய்தாய். அதை பார்த்த ஒருவன், இவள் ஏதோ சொல்ல விரும்புகிறாளடா என்றான். பழைய கதையாகத்தான் இருக்கும், ஊக்கி சிதையில் போடு என்றான் இன்னொருவன். இல்லையடா, தீயில் போடுவதற்கு முன் என்ன சொல்கிறாள் என்று பார்ப்போம், வாயிலிருந்து துணியை எடு என்று இன்னொருவன் சொன்னான். அப்போது நீ என்ன சொன்னாய் என்று நினைவிருக்கிறதா? அவர்களைப் போலவே நீயும் பழி வாங்குவதாகவும் அதற்கான காரணம் உனக்கே அதிகமாக இருப்பதாகவும் கூறினாயே. அது மட்டுமில்லை, உன் அழகையும் அறிவையும் அதற்கே பயன்படுத்துவதாகவும் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவி புரிவதாகவும் சொன்னாய். சபதத்தை நிறைவேற்றியதும் நீயே உன் உயிரை விட்டுவிட தீர்மானித்திருப்பதாகவும் ஆணையிட்டு சொன்னாய். உன்னை யாரும் நம்பவில்லை, நான் மட்டுமே நம்பி உன்னை தீயில் போட்டு விடாமல் தடுத்தேன், உன் உயிரை காப்பாற்றினேன். ஞாபகம் இருக்கிறதா? பின்னர் ஒரு நாள் காவேரி கரையோரமாக நாம் சென்றபோது திடீரென்று பின்னால் குதிரை வரும் சத்தம் கேட்டு அனைவரும் தனித்தனியே ஒளிந்து கொள்ள தீர்மானித்தோம். ஆனால் நீ மட்டும் வழியில் நின்று அவ்வீரர்களின் கையில் சிக்கினாய். அவர்களின் தலைவன் பழுவேட்டரையன் உன்னை கண்டு மயங்கி உன்னை மணந்து கொண்டான். அனைவரும் நான் ஏமாந்து விட்டதாக என்னை திட்டினார்கள். ஆனால் நான் உன்னை விடாமல் எப்படியோ பிடித்து உன்னை கத்தியால் குத்தி கொன்றுவிட எண்ணினேன். மறுபடியும் நீ உயிர் பிச்சை கேட்டு நம்முடைய சபதத்தை நிறைவேற்றுவதற்காகவே இங்கு வந்திருப்பதாக கூறினாய். இந்த அரண்மனையில் இருந்தபடியே எங்களுக்கு உதவுவதாகவும் சத்தியம் செய்தாய். இதெல்லாம் உண்மையா இல்லையா என்று கேட்டான் ரவிதாசன். இதெல்லாம் உண்மைதான், யார் இல்லை என்றார்கள். இப்போது நீ வந்த காரியத்தை சொல்லு என்றாள் நந்தினி. இல்லை பெண்ணே, உனக்கு ஞாபகமில்லை, எல்லாவற்றையும் நீ மறந்துவிட்டாய். பழுவூர் அரண்மனையின் சுகபோகத்தில் உனக்கு பழைய ஞாபகங்கள் எப்படி இருக்கும் என்று கேட்டான் ரவிதாசன். சீச்சி, இந்த அற்ப சுகபோகங்களுக்காகவா நான் உயிர் வாழ்கிறேன்? இல்லவே இல்லை என்றாள் நந்தினி. அல்லது புதிதாக பார்த்த வாலிபனின் அழகில் மயங்கி பழைய பழிவாங்கும் எண்ணத்தை மறந்தாயா? நான் இன்று வரப்போவதாக முன்னரே சொல்லியும் உன் பணிப்பெண்ணை ஏன் வழக்கமான இடத்துக்கு அனுப்பி வைக்கவில்லை என்று கேட்டான் ரவிதாசன். அனுப்பி வைத்துதான் இருந்தேன், ஆனால் அந்த மூடப்பெண் நீதான் என்று எண்ணி இன்னொருவனை அழைத்து வந்து விட்டாள். அது என்னுடைய குற்றமா
என்று கேட்டாள் நந்தினி. யாருடைய குற்றமாயிருந்தால் என்ன, அந்த வாலிபனை தேடி வந்த கோட்டை காவலர்கள் என்னை பிடித்திருப்பார்கள். அங்கிருந்த குளத்தில் மூச்சு திணறும் வரையில் மூழ்கியிருந்து அவர்கள் போன பிறகு தப்பித்து வந்தேன். ஒரு கணத்தில் என் உயிர் போயிருக்கும் என்றான் ரவிதாசன். உனக்கு வேண்டியதுதான், என்னை சந்தேகித்த பாவத்தை அந்த முழுக்கினால் கழுவி கொண்டாய் என்றாள் நந்தினி. பெண்ணே, உண்மையை சொல், அந்த வாலிப வழிபோக்கன் எதற்காக இங்கு வந்தான்? என்னிடம் கூட தராத முத்திரை மோதிரத்தை அவனிடம் கொடுத்ததன் காரணம் என்ன? அவனிடம் இவ்வளவு நேரம் என்ன பேசிக் கொண்டிருந்தாய் என்று கேட்டான் ரவிதாசன். முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசவே அவனை இங்கு வரவழைத்தேன். அவனால் நமக்கு பெரும் உதவி கிடைக்கும். அவன் காஞ்சியிலிருந்து பழையாறையில் உள்ள பெண் புலிக்கு ஓலை கொண்டு போகிறான். அதை என்னிடம் காட்டினான். அவள் கொடுக்கும் மறு ஓலையை என்னிடம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். புலிக்குளத்தையே அடியோடு அழிப்பதுதானே நம் நோக்கம். ஆனால் நீங்கள் ஆண் புலிகளை மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். பெண் புலியினாலும் குளம் வளரும். அது மட்டுமல்ல, தற்போது சோழராஜ்யத்தை ஆளுவது யார் என்று நினைக்கிறாய்? நோய் படுக்கையில் படுத்திருக்கும் கிழவனா? காஞ்சியிலும் இலங்கையிலும் உள்ள இளவரசர்களா? இல்லை, எல்லோரும் நினைப்பது போல் என் கணவர் பெரிய பழுவேட்டரையரா? இல்லவே இல்லை, பழையாறையில் உள்ள அந்த பெண் புலிக்குட்டிதான் இந்த ராஜ்யத்தை ஆளுகிறது. அவளின் கொட்டத்தை அடக்கவே இந்த வாலிபனை உபயோகப்படுத்திக் கொள்ளப் போகிறேன் என்றாள் நந்தினி. நீ பெரிய கைகாரிதான். ஆனால் இதெல்லாம் உண்மை என்று எப்படி நம்புவது என்று கேட்டான் ரவிதாசன். வேண்டுமென்றால் அந்த வாலிபனை உன்னுடனே அனுப்பி வைக்கிறேன். நீயே அவனை பழையாறைக்கு அழைத்து சென்று குந்தவை கொடுக்கும் மறு ஓலையுடன் இங்கு அழைத்து வா. அவன் தப்பிக்க பார்த்தால் அங்கேயே கொன்றுவிடு என்று சொன்னாள் நந்தினி. வேண்டாம் வேண்டாம், அவனை தேடும் சின்ன பழுவேட்டரையரின் ஆட்களின் கையில் அவனோடு சேர்ந்து அகப்பட்டால் எனக்கும் ஆபத்து நேரும். நீ ஏன் அவன் விஷயத்தை கவனித்துக்கொள். நான் வந்த காரியத்தை சொல்கிறேன். காஞ்சிக்கும் இலங்கைக்கும் ஆளனுப்ப ஏற்பாடு செய்திருக்கிறோம். இலங்கை செல்பவனுக்கு பெரும் பாடுதான். சோழ நாட்டின் பொன் ஆணையத்தினால் அங்கு பயனில்லை. இலங்கை பொன் இருந்தால் நல்லது என்றான் ரவிதாசன். இதை சொல்வதற்கு இவ்வளவு நேரம் முன்னரே நான் எடுத்து வைத்து விட்டேன் என்று கூறிய நந்தினி தன்னிடம் இருந்த ஒரு பை நிறை இலங்கை பொற்காசுகளை அவனிடம் நீட்டினாள். அதை வாங்கிய ரவிதாசன் புறப்பட்ட போது, கொஞ்சம் பொறு, அந்த வாலிபனை கோட்டைக்கு வெளியிலாவது கொண்டு போய் விட்டுவிடு என்று சொல்லிவிட்டு இருண்ட மாளிகை பக்கம் பார்த்து அவனை வெளியில் வரும்படி சைகை செய்தாள். அவனை காணவில்லை. இருவரும் அவனை லதா மண்டபத்தின் பாதை வழியாக தேடினார்கள். ஆனால் வந்தியத்தேவனை காணவே இல்லை. வந்தியத்தேவன் எங்கே போனான்? நந்தினி மற்றும் ரவிதாசனின் உண்மை உருவத்தை அறிந்து கொண்டானா? இல்லை, சின்ன பழுவேட்டரையரின் ஆட்களின் கையில் சிக்கினானா? அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தொடர்ந்து கதை கேட்க சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது எபிசோடுகளோட நோட்டிஃபிகேஷனை பெற பெல் பட்டனை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.